டென் சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் வெல்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்ஆர்டிபியில் என்னென்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். டிஎன்ஆர்டிபினா தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட். ஸோ வில்லேஜஸில் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வில்லேஜஸ் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூரல் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ப்ராஜெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்ன ஜாப் பொசிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ நேற்று சொன்ன மாதிரி இந்த ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்டில் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற 26 டிஸ்ட்ரிக்ஸில் 120 பிளாக்ஸில் இது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ என்னென்ன இந்த ப்ராஜெக்டுக்கு யார் யாரெல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் வந்து சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு வேகன்சி ஒன்று, அப்புறம் அசோசியேட் சிஓஓ என்டர்பிரைஸ் பிஸ்னஸ் ஃபைனான்சிங் அதோட வேகன்சிஸ் வந்து ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அசோசியேட் சிஓஓ ஸ்கில்ஸ் அண்ட் ஜாப்ஸ் இது வந்து ஹையர் லெவல் பொசிஷன். நான் உங்களுக்கு இன்னொரு பொசிஷன்ஸும் சொல்கிறேன், பட் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸரோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி பார்க்கலாம். இவங்க வந்து ஏஜ் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் இருந்தாலும் மேட்டர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பட் வந்து நீங்கள் எம்பிஏ முடிச்சிருக்கணும். எம்பிஏ முடிச்சுட்டு உங்களுக்கு 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் அசோசியேட் சிஓஓ வந்து அதே மாதிரி ஏஜ் லிமிட் இல்லை, இவங்களும் எம்பிஏ முடிச்சுட்டு 12 இயர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அசோசியேட் சிஓஓ ஸ்கில்ஸ் அண்ட் ஜாப்ஸ் அது வந்து ஃபைனான்சிங் கேட்டகரியில், இது வந்து ஸ்கில்ஸ் அண்ட் ஜாப்ஸில் இதுவும் அதே கேட்டகரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏஜ் வந்து லிமிட் இல்லாமல் இருக்கும், பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 12+ இயர்ஸ் இருக்கணும், 12 விட அதிகமாக இருந்தால் பரவாயில்ல, பட் 12 இருந்தாலும் ஓகே தான். எம்பிஏ முடிச்சிருக்கணும். சேலரி என்னன்னு பார்த்தோம்னா எல்லாருக்கு சிஓஓக்கு மட்டும் 150,000லேருந்து 2 லேக் வேறஸ் அசோசியேட் சிஓஓக்கு வந்து 1 லேக்லேருந்து 1.5 லேக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் ரெண்டு அசோசியேட்டுக்குமே. இது இல்லாமல் இன்னும் வந்து இன்னும் ஒரு 9 பொசிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 பொசிஷன், இன்னும் 9 பொசிஷன் இருக்குது. இதில் எவ்வளோ ஜாப் வேகன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, டெபுட்டி சிஓஓ அதிலே வந்து வேரியஸ் கேட்டகரியில் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டிஸ்ட்ரிக் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யங் ப்ரொஃபஷனல், இதோட வேகன்சிஸில் வந்து டிஸ்ட்ரிக் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரில் வந்து 18 வேகன்சிஸ் இருக்குது, யங் ப்ரொஃபஷனலில் 29 இருக்குது. இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து பார்க்கலாம். எல்லாருக்குமே தமிழ் தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து முக்கியமான கேட்டகரி. ஓகே, ஸோ இந்த டெபுட்டி சிஓஓக்கும் 50 இயர்ஸ் விட கம்மியாக இருக்கணும் ஏஜ், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 8 இயர்ஸ் அட்லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இவங்க எம்பிஏ முடிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த பிளானிங் இந்த மாதிரி ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதே தான் எல்லா டிவிஷன்ஸ்க்குமே. பட் இந்த எம்பிஏல மட்டும் ஒவ்வொரு டிசிப்ளின்க்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். சில பேர் வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் மாஸ்டர் டிகிரி வந்து அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி மெயின் சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எலிஜிபிலிட்டி பாருங்கள். ஓகேவா? ஸோ எல்லா டெபுட்டி சிஓக்குமே 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி வந்து என்னென்ன கேட்டகரி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு என்டர்பிரைஸ் எக்கோ சிஸ்டம் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் பிஸ்னஸ் இன்னோவேஷன் டிபார்ட்மெண்ட், ஸ்கில்ஸ் அண்ட் ஜாப்ஸ் டிபார்ட்மெண்ட், இடிபி அண்ட் பார்ட்னர்ஷிப் டிபார்ட்மெண்ட், அப்புறம் அக்கௌண்ட்ஸ் எம்என்டி அண்ட் எம்ஐஎஸ் மானிட்டரிங். ஓகே, என்விரான்மெண்டல் அண்ட் சோஷியல் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க், இந்த எல்லா கேட்டகரியிலுமே டெபுட்டி சிஓஓ எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட சேலரி எவ்வளோன்னு பார்த்தோம்னா எல்லா டெபுட்டி சிஓஓக்குமே 60,000லேருந்து 1 லேக் வரைக்கும். டிஸ்ட்ரிக் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்களோட பொசிஷன் என்ன, இவங்களும் வந்து எம்பிஏ முடிச்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 6 இயர்ஸ் இருந்தால் போதும், ஏஜ் வந்து 45 விட கம்மியாக இருக்கணும்.
இதுக்கு சேலரி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 75,000லேருந்து 1,25,000. யங் ப்ரொஃபஷ்னல் கேட்டகரியில் ஜாப்க்கு எடுத்தாங்கன்னா 30 இயர்ஸை விட கம்மியாக இருந்தாலும் ஓகே தான் ஹேஜ், பட் எம்பிஏ முடிச்சிருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 45,000லேருந்து 60,000 வரைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிறதுனால அஃபிஷியல் வெப்சைட்டோட வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கிளிக் இயர் டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். கிளிக் பண்ணிங்கனாவே ஓகே அப்ளை பண்ண முடியும். இதோட அஃபிஷியல் லிங்க்கை வந்து என்னுடைய இந்த வீடியோக்கு இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனோட PDFமே வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மற்ற பொசிஷனுக்கெல்லாம் இந்த இடத்துல அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களை கூப்பிடுறாங்க. இல்லை எதாவது டவுட்ஸ்னால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த மந்தில் என்னென்ன கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ எல்லாத்தையுமே நான் வந்து ஏற்கனவே வீடியோஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை செக் அவுட் பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோக்கு மேலே இருக்கிற ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை செக் அவுட் பண்ண மறந்துடாதீங்க. எல்லா கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கும் தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூஸாக பார்க்க. இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.